ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழும் இனக்குழுக்களில் சீக்கியர்கள் முதன்மையானவர்கள். உழைப்பே பிரதானம் என்பதால் சீக்கியர்களில் ஒரு பிச்சைக்காரரை கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு உழைத்து வாழ்பவர்கள் அவர்கள். சரி, ஏன் இதை நீட்டி முழக்கிறோம் என்றால், உலக நாடுகளில் பரவியுள்ள ஒட்டுமொத்த சீக்கியர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கர்தார்பூர் சாகிப் குருத்வாராவுக்கு அவர்கள் சென்று வந்ததுதான் முக்கிய காரணம். குருத்வாராவுக்கு சென்று வருவதில் அப்படி என்ன சாதனை இருந்துவிட போகிறது என்று நீங்கள் எதிர்கேள்வி கேட்டால், இதற்கு பின்னால் 20 ஆண்டுகால வியர்வு இருக்கிறது என்பதுதான் பதிலாக கிடைக்கும். அந்த பல்லாண்டுகால கடும் உழைப்பை இப்போது ஒருமுறை திரும்பி பார்க்கலாம். சீக்கிய மதத்தை நிறுவி அதன் முதல் குருவாய் விளங்கியவர்தான் குருநானக். அனைத்து நிகழ்வுகளும் கடவுளின் அருளால் தான் நடைபெறுகின்றன. எனவே எவ்வித கேள்வியும் இன்றி நடப்பவற்றை ஏற்கும் மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குருநானக் தொடர்ந்து அறிவுறுத்தினார். அதே போல கடவுள் எங்கும் நிறைந்தவர், உருவம் கிடையாது. நம் மனக்கண்ணால் மட்டுமே அவரை காண முடியும். கடவுளால் மட்டுமே நம்மை காக்க முடியும். எனவே அனைவரும் உண்மையை பயமின்றி பேசி நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை விளக்கினார். மேலும் கோபம், பொறாமை, பேராசை, ஒன்றின் மீதான பற்று மற்றும் காமம் ஆகிய 5 தீமைகளை தவிர்த்தால் விமோச்சனம் அடையலாம் என தன் சீடர்களிடம் தொடர்ந்து குருநானக் வலியுறுத்தினார். இவருடைய கொள்கைகள் உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் வாழ்நாள் முழுவதும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள் மற்றும் பொய்யான சடங்குகளை கடுமையாக எதிர்த்தார். இதுவே பெரிய அளவில் ஈர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்து போனது. அப்படிப்பட்ட குருநானக் தன் வாழ்நாளின் இறுதி 18 ஆண்டுகளை கழித்த இடம்தான் இந்த கர்தார்பூர். இது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நரோவால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்கு வாழ்ந்த குருநானக் 1539 மறைந்தார். ராவி ஆற்றங்கரையில் அவரது நினைவிடத்தின் மீது எழுப்பப்பட்டதுதான் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா. உலகிலேயே மிகப்பெரிய குருத்வாரா இதுதான். இந்த குருத்வாராவை சாதாரணமாக எடைபோட்டுவிடக்கூடாது. இதன் பரப்பளவு மட்டும் 1500 ஏக்கர். இதில் இருந்தே இதன் ஒட்டுமொத்த பிரம்மாண்ட தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த குருத்வாராவை தரிசிப்பதில் இந்தியர்களுக்கு எல்லை ரீதியான சிக்கல்கள் இருந்தன. காரணம், பிரிக்கப்பட்ட எல்லைதான். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் இந்தியர்கள் அங்கு சென்று வழிபட முடியாத சூழல் உருவானது. குருநானக் ஜெயந்தி மட்டுமல்லாது மற்ற முக்கிய பண்டிகை நாட்களின் போதும் சீக்கிய மக்கள் இந்திய எல்லைப்பகுதிக்கு திரண்டு வந்து கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவை தொலைவிலிருந்து வழிபட்டு செல்வது உண்டு. ஆனாலும் என்றேனும் இந்த நிலை மாறக்கூடும், நேரில் சென்று வழிபடும் நிலை வரும் என கனவு வளர்த்தனர். அந்த கனவு பல்லாண்டுகளாக நிறைவேறாமல் இருந்து வந்தது. சீக்கியர்கள் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். கர்தார்பூருக்கு சீக்கிய மக்கள் நேரில் சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என இந்தியாவும் விருப்பப்பட்டது. ஆனால் நாம் மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா? பாகிஸ்தானும் வழிபட வேண்டுமல்லவா? அந்த நாளுக்காக காத்திருந்தது இந்தியா. சீக்கிய மக்களின் நெடுநாள் கனவை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது. அதற்கு முதன் முதலில் உழைத்தவர் முன்னாள் இந்திய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அதன் ஒரு பகுதியாக லாகூருக்கு பேருந்து பயணம் செய்ய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. 1999 லாகூருக்கு பேருந்து பயணம் மேற்கொண்ட போது இது பற்றி பேசினார். 2000 அதிபராக இருந்த முஷரப் இதற்கு ஒப்புதல் அளித்தார். ஆனால் அடுத்து இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அதற்கு முறையான காரணமும் சொல்லப்படவில்லை. இருந்தாலும் இந்தியா சார்பில் தொடர்ந்து கோரிக்கை விடப்பட்டு கொண்டே இருந்தது. இந்தியாவில் பிரதமர் மோடியின் தலைமையில் வலுவான அரசு அமைந்த போது அதற்கான கனவு கனிய துவங்கியது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் இம்ரான்கான் பிரதமரான பின்னர் குருநானக்கின் 550வது பிறந்தநாளையொட்டி எல்லையில் இருந்து கர்தார்பூருக்கு வழித்தடம் அமைக்க பாகிஸ்தான் முடிவு செய்தது. இது சீக்கியர்களால் வரவேற்கப்பட்டது மட்டுமின்றி பெரிய அளவில் பேசப்பட்டது. இங்கிருந்து குருத்வாரா செல்ல புதிய திட்டம் வகுக்கப்பட்டது. சீக்கியர்களுக்கு வசதியாக இங்குள்ள பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக் குருத்வாராவில் இருந்து எல்லை வரையில் வழித்தடம் அமைக்க இந்தியாவும் நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கை 2 நாட்டு தரப்பிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இன்னும் நுட்பமாக சொல்ல போனால், எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தானும் எல்லை வரை இந்தியாவும் வழித்தடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த வழித்தடம் தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன.
மத்திய அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக இந்தியர்கள் அங்கு சென்று வழிபட பாகிஸ்தான் அனுமதித்தது. அதே நேரத்தில் கர்த்தார்பூரில் உள்ள தர்பார் சாஹிப் குருத்வாராவுக்கு இங்குள்ள சீக்கியர் ஒருவர் சென்று வருவதற்கு பாகிஸ்தான் $20 அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1400 ரூபாய் கட்டணமாக விதித்தது. இந்த கட்டண தொகையினை இந்தியா ஏற்கவில்லை. இருந்தாலும் உழைப்புக்கு பேறு போன சீக்கியர்கள் கட்டணத்தை தங்களால் கட்ட முடியும், அங்கு செல்வதே எங்களுக்கு முக்கியம் என்று கோரிக்கை விடுத்ததால் அந்த விதிமுறையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இருதரப்பிலும் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கடந்த மாதம் 24ஆம் தேதி எல்லையில் கர்தார்பூர் வழித்தட ஒப்பந்தம் போடப்பட்டது. இதில் இந்திய தரப்பில் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் SCL தாசும், பாகிஸ்தான் சார்பில் அதன் வெளியுறவுத்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் முகமது பைசல் ஆகியோரும் கையெழுத்து இட்டனர். இந்த ஒப்பந்தம் சீக்கியர்களுக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியது. இத்தனை ஆண்டுகளாக தாங்கள் கண்டு வந்த கனவு நனவாகப் போவது நினைத்து மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்வுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து நிபந்தனைகள் விதித்துக் கொண்டே சென்றது. பாகிஸ்தானுக்கு 1400 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். விசா கிடையாது என்றாலும் கர்த்தார்பூருக்கு காலையில் சென்று தர்பார் சாஹிப் குருத்வாராவில் வழிபாடு நடத்திவிட்டு மாலையில் திரும்பிவிட வேண்டும். தினந்தோறும் 5000 பேர்தான் அனுமதிக்கப்படுவார்கள். அங்கு செல்கிறவர்கள் பட்டியல் அவர்களது பயணத்துக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு நிபந்தனைகள் விதித்தது. மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன் விளைவாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் புதிய புதிய சலுகைகளை அறிவித்தார். முதலில் கர்த்தார்பூர் புனித பயணத்துக்கு விசாதான் தேவையில்லை என்று கூறப்பட்ட நிலையில் பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, ஆதார் அடையாள அட்டை போன்ற செல்லுபடியாகத்தக்க அடையாள அட்டையே போதுமானது என்று அறிவித்தார். மத்திய அரசின் தொடர் பேச்சுவார்த்தைகளே இதற்கு காரணம். 10 நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தார்பூர் பயணம் குறித்து சீக்கியர்கள் தகவல் தர வேண்டும் என்ற நிபந்தனையும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதே கூடுதல் சிறப்பு. இப்போது அங்கு கோலாகலமாக குருநானக்கின் 550வது தினம் கொண்டாடப்படுவதற்கும் அதை சீக்கியர்கள் நேரில் இருந்து காண்பதற்கும் அப்போது கனவு கண்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாயும் இப்போது அந்த கனவை நனவாக்கிய பிரதமர் மோடியும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல.